திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தோழமை கட்சிகளை வெற்றி பெற்றிருப்பது எங்களுடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அதேபோல விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மீண்டும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய அன்பிற்குரிய ரவிக்குமார் அவர்கள் 70,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருப்பது விழுப்புரம் நாடாளுமன்றத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பெருமை. அவர் புதிய சின்னத்திலே பானை சின்னத்திலே போட்டியிட்டு இந்த அளவிற்கு மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருப்பது நம்முடைய தளபதி அவர்களுக்கும் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் நம்முடைய அன்பிற்குரிய ரவிக்குமார் அவருடைய எழுத்து திறமைக்கும் கிடைத்திருக்கிற வெற்றிதான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்த கழகத்தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சார்ந்த நண்பர்கள், தோழமை கட்சி தோழர்கள் அனைவருக்கும், வாக்களித்த வாக்காள பெருமக்கள் அனைவருக்கும் இந்த விழுப்புரம் மாவட்ட கழகத்தின் சார்பாக என்னுடைய உளமார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரவிக்குமார் அவர்கள் தொடர்ந்து இந்த பணியை ஆற்றி நம்முடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவிலே இருக்கிற சமுதாய கொள்கைகளுக்காக, சமூக நீதி கொள்கைகளுக்காக என்றும் பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு உறுதுணையாக என்றும் திகழ்வார் என்பதிலே வேறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அந்த அளவிற்கு நம்மோடு நின்று பாடுபட்டிருக்கிற அவர், அதேபோல நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இன்று தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அவர் திராவிட மாடல் ஆட்சி இன்று மற்ற மாநிலங்களுக்கும் பரவக்கூடிய ஒரு சூழலை இந்த தேர்தல் முடிவு உருவாக்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில்தான் நாளை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் டெல்லி செல்லவிருக்கிறார்கள். அங்கே இந்தியா கூட்டணியினுடைய அந்த நிகழ்ச்சியில் தலைவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அங்கே சிறப்பு செய்யவிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய பயணம் வெற்றி பெற நீங்களும் இங்கே இருக்கிற தமிழகத்து மக்களும் என்றும் அவருக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையிலே மீண்டும் தமிழகத்து மக்கள், வாக்காள பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் தொடர்ந்து இங்கே சிறப்பாக பணியாற்றி இன்னும் பல சாதனைகளை நம்முடைய நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட உங்கள் 6 தொகுதிகளுக்கும் ஈட்டி தருவார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கும் என்னுடைய உளமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்கள். வாக்களித்த மக்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றிகள். நன்றி. அதான் உங்களுக்கே எல்லாம் தெரியுது, நாங்கள் தான் புதுசாக சொல்ல வேண்டியது. அவங்க எந்த அளவுக்கு இந்த நாட்டு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணிதான் 400 என்று சொன்னார்கள். அவர்களே திட்டமிட்டு ஒரு எக்ஸிட் போல் என்று பெயரில் என்னென்னமோ பண்ணி அது குறைஞ்சபட்சம் 370 வருவாங்க, 360 வருவாங்க, 390 வருவாங்க, எல்லாம் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொண்டிருந்தார்கள். தமிழ்நாட்டிலே எப்படி எழுதினாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இந்திய மக்கள் மிக தெளிவாக அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த மோடி அவர்கள் இப்படி பேசுகிறார் என்பதையெல்லாம் தெரிந்து வைத்திருந்த காரணத்தினாலே தான் இந்த தேர்தலிலே சரியான பாடத்தை புகட்டியிருக்கிறார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன்.
இரண்டாவது முறையும் விழுப்புரம் நாடாளுமன்ற பாலிமரா போட்டியிடுவதற்கு இந்த கூட்டணியிலே வாய்ப்பளித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் என்னை மீண்டும் வேட்பாளராக கலந்துரைக்கிய எங்கள் தலைவர் எழுத்துக்கொண்டிருந்தார். அவர் அனுப்பிய வேட்பாளராக களம்பட்ட போது இந்த வெற்றியை ஈட்டித்தர கடுமையாக உழைத்து இந்த முதன்மையான நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அவரோடு உறுதுணையாக இருந்து பாடாற்றிய சட்டமன்ற உறுப்பினர்கள் போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு நிலையில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள், திண்டிவனம் தொகுதிக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற திரு செஞ்சி வத்தான் அவர்கள், அதுபோல உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற திரு மாண்புமிகு தேவா வேலு அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெற்றிக்கு உழைத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தொகுதியை மேம்படுத்துவதற்கு மீண்டும் அதற்காக உழைப்பதற்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சரோடும் மற்ற இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களோடும் இணைந்து பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் அவருடைய மனமார்ந்த பணிவான வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாடுபடுது இந்த தேர்தலிலே வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்ந்து பிரதிநிதியாக இருந்து செயல்படுவேன். இல்ல